நமஸ்காரம். இந்த வீடியோ வந்து யோகா ஃபார் பிகினர்ஸ், புதுசாக பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக வேண்டியது. பார்ட் டூ, பார்ட் ஒன் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை செய்யுங்க. முதல்ல ஸ்டாண்டிங்கு, இந்த க்ரன்ச்சஸ் மாதிரி இந்த வயிறுக்காக வேண்டியது, விரல்கள் பின்னாடி கோர்த்துட்டு ரைட் எல்போ டு லெஃப்ட் நீ, லெஃப்ட் எல்போ டு ரைட் நீ, முடிஞ்ச அளவுக்கு மேலே அப் அண்ட் டவுன் வந்துக்கணும். ஒரு 15 கவுண்ட்டு ஒரு செட்டு, அந்த மாதிரி ஒரு 3 செட்டு ரிப்பீட் பண்ணிக்கலாம். பிரேக் எடுத்து பிரேக் எடுத்து பண்ணலாம், இல்லைன்னா வேறு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டும் பண்ணிக்கலாம். அடுத்தது சைடு ஹிப்பு ஃபேட்டுக்காக, கால்கள் நல்லா விரித்து வச்சுருங்க. ரொம்ப லென்த்தாக போக வேண்டாம், கம்ஃபர்டபுளாக எப்படி நிற்க முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி நின்றுட்டு கைகள் சைடு ஓப்பன் பண்ணி, ரைட் பாம் ரைட் பாதத்து, லெஃப்ட் பாம் லெஃப்ட் ஃபுட்டு. முன்னாடி இப்படியே சாஞ்சிடாதீங்க. இவ்வளோ தான் வருது அப்படின்னா சரி பரவாயில்ல, போதும். ஆரம்பத்தில் ரொம்ப புஷ் பண்ணி செய்யணும்னு அவசியம் இல்லை, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இங்கே ஸ்ட்ரெச்சை வந்து ஃபீல் பண்ணணும். இது ஒரு 20 கவுண்ட்டு ரைட் அண்ட் லெஃப்ட், அண்ட் ஃபைனலி ஹோல்ட் பண்ணி ஒரு 10 கவுண்ட் நிற்கணும். இது ஒரு 3 செட்டு பண்ணிக்கணும். அடுத்தது விரல்கள் பின்னாடி கோர்த்துட்டு இது கொஞ்சம் லாங்கர் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும். காலை சைடு வந்து லாங்கர் வச்சு ரைட் எல் போட்டு லெஃப்ட் நீ நான் ரிப்பீட் பண்ணிக்கணும். இதையே 1, 2, 3. காலை சப்பு சப்புன்னு கீழே வைக்க வேண்டாம், முடிஞ்சளவுக்கு ஸ்லோவாக இருக்குங்க. எவ்வளோ லாங்கராக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பாடி ஸ்ட்ரெச் ஆகும், ப்ளஸ் நல்ல க்ரன்ச் ஆகும்போது வயிறில் இருக்கிற ஃபேட் வந்து குறைய செய்யும். இது ஒரு 15 கவுண்ட்டு. தென் நெக்ஸ்ட் லெக் 15 கவுண்ட் லாங்கர், 3 செட்டு. ஸோ வயிறு இடுப்பு பார்த்துருக்கோம். அடுத்தது கால்களுக்காக வேண்டியது, உள்ளங்கைகள் இடுப்பில் வச்சுட்டு ரைட் லெக்கை அப் அண்ட் டவுன் பண்ணி, ஜஸ்ட் ரிப்பீட்டிங். கீழே இறக்கும் போது ஸ்லோவாக இருக்குங்க, கஷ்டமாக இருக்குன்னா முட்டி கொஞ்சம் மடக்கிட்டு அப் அண்ட் டவுன் பண்ணிக்கும், ஆனால் ஃபைனலி ஹோல்ட் பண்ணிக்கும். இவ்வளோ நிற்க முடியுதா? சரி, இவ்வளோ நிற்க முடியுதாங்களா? சரி பரவாயில்ல, ஒரு 10 கவுண்ட்டு 15 கவுண்ட்டு ஹோல்ட் பண்ணிக்கணும். அப் அண்ட் டவுனும் 10லேருந்து 15. இது ஒரு 3 செட்டு. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொன்றுமே ஒரு செட்டு செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கடுத்த செட்டு மறுபடியும் ரிப்பீட் பண்ணி அதுக்கடுத்த செட்டு ரிப்பீட் பண்ணிக்கலாம், பேக் டு பேக் பேக் டு பேக் வந்துக்கும். சரிங்களா? நமஸ்காரம்.